ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து எனக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நான் வந்து எனக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நான் பர்சனலாக அவங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து மெயில் பண்ணேன், இந்த மாதிரி காப்பிரைட் ஸ்ட்ரைக் எதுக்கு எனக்கு கொடுத்தீங்க, நான் என்ன பண்ணேன், அவங்கள ஒரே ஒரு வீடியோ தான் போட்டேன், அதுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க, டேரெக்டாக கொடுத்துட்டீங்க, எனக்கு வந்து அதை எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ரெண்டு நாள் பண்ணேன், ரெண்டு நாள் எந்த ஒரு பதிலும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த வீடியோ போட்டேன், எல்லாமே போயிட்டு இருக்கும்போது இன்னொரு சக ஒரு ட்ரோலர் மூலியமாக அவங்க எனக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணி என்கிட்ட வந்து சொன்னாங்க, அவர்கிட்ட சொல்லி என்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் அவர்கிட்ட சொல்லிடுங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சைடில் அந்த அக்கா சைட்லேருந்து அந்த அக்காக்காண்டி நான் போட்ட வீடியோஸ் எல்லாத்தையும் டிலீட் பண்ண சொன்னாங்க. டிலீட் பண்ணிட்டா நான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் எடுத்து விடுறேன்னு சொன்னாங்க. அது எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சாரு, அந்த இன்னொரு ட்ரோலர் எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சாரு, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகியிருக்கு, அவங்க வந்து எடுத்து விட்டாங்க, கொஞ்ச நாளாக ப்ராசஸ் ஆகி அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து பரவாயில்ல, ஒரு சின்ன யூடியூபர், ஒரு சின்ன யூடியூபராக இருக்க என்னால் வந்து ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணி அதில் வந்து என்னால் வந்து வெற்றியும் பெற முடியும் அப்படிங்கிறத வந்து எனக்கு உணர்த்துறது வந்து சக யூடியூபர்ஸ், சக ஸ்மால் யூடியூபர்ஸ் தான் எனக்கு உணர்த்திருக்காங்க. அவங்களோட சப்போர்ட் பேர் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம், பட் இருந்தாலும் வந்து பெயிஸ் ரைடு, சிஜு, பாலாஜி ஷோஸ், அப்புறம் கோபி பொண்ணு, இவங்க எல்லாத்துக்குமே வந்து நன்றி. அது மட்டும் இல்லாமல் ட்ரோலர்ஸை தாண்டி சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு கமெண்ட்ல வந்து சொன்னாங்க, இந்த டெய்லரிங் டெக்குன்னு ஒருத்தவங்க, டெய்லரிங் டெக், அப்புறம் லைஃப் ஸ்டைல் சேனல்ஸ், நிறைய சேனல்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பர்சனலாக கமெண்ட் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி தப்பு தான் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒற்றுமையாக இருக்க இடத்துல வந்து எனக்குமே நியாயம் ஜெயிக்கும். அதே நேரத்தில் வந்து ஒற்றுமை தான் பலம். அதை வந்து சில சேனல்ஸ் வந்து, அதாவது வந்து தன்னை வந்து அவங்க எப்படி நினச்சிக்கிறாங்கன்னு தெரில, இப்படி நினச்சிக்கலாம் எப்படின்னா வந்து, ஏ நான் பெரிய ஆள்ரா, நான் யூடியூப்ல வந்து 10 லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சிருக்கேன், நீங்கெல்லாம் இப்போ தான் பொடி பயலுங்க, நீங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு இஷ்யூ நடந்தால் நாங்கள் அதை பற்றி கண்டுக்கணும், நாங்கள் அதை பற்றி கண்டுக்கணுமா, அப்படி இல்லை அப்படிதான் நினைப்பாங்க. அப்படி நினச்சினால்தான் இன்ன வரைக்கும் ஒரு பெரிய யூடியூபர் கூட இந்த விஷயத்தை பற்றி பேசவும் கிடையாது, இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணவும் கிடையாது. எங்கள் சைடில் இருக்கவங்களே சொல்கிறேன், எங்கள் சைட்னா புரிஞ்சுருக்கோம், அதை நம்ம டீட்டெயிலாக போய் சொல்ல வேணாம். எங்கள் சைடில் இருக்கவங்களுமே அப்படி தான். கொஞ்சம் வீடியோ லென்த் ஆகலாம் பரவாயில்ல, கொஞ்சம் பாருங்கள். சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கணும், ரொம்ப கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து பெயிஸ் சைடு அதை ஆரம்பிச்சிட்டாரு, அவர் நேற்று வீடியோவில் போட்டதா, ஸோ அதே தாட் தான். ஸோ நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி இருக்க எல்லா ட்ரோலர்ஸும் அதாவது ஓரளவுக்கு யூடியூப்பில் வந்து கொஞ்சம் இப்போதைக்கு ஒரு 3000-4000 சப்ஸ்கிரைப் வச்சுருக்க இருக்காங்கல்ல யூடியூபர்ஸ், அவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்னு ஏன் மூலியமாக நான் அந்த நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கிறேன், பெயிஸ் ஆரம்பிச்சிட்டாரு, ஸோ எல்லாருமே ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் இருக்குது. கொஞ்சம் வீடியோவில் எந்த பண்ணாலும் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் நேரம் தான், ரொம்ப நேரம் ஏடா இப்போ மூஞ்சி எப்படி இவ்வளோ நேரம் பார்த்துக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து சாரி, கொஞ்சம் நேரம் மட்டும் பார்த்துங்க, கோச்சுக்காங்க. அக்கா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஜெயா, அவங்க இன்ஃபினிட்டி ஜெயாக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. அதாவது அவங்க வீடியோ போட்டு அவன் ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இப்போ வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. அது ஒரு யுக்தியாக இருக்குமோ? ஆமாம், யுக்தியாக கூட இருக்கலாம். அது பெரியாள் விஷயத்துல வந்து நம்ம தலையிடக்கூடாது. அது அவங்களுக்குள்ள ஓகே, அடுத்த வாரம் யாருக்காவது கொடுக்கலாம், அப்படி வாரம் கொடுத்துக்கிட்டே இருந்தா, அப்படி வாரம் ஏதாவது இல்லை பலன் அவங்களுக்கு கிடைக்கும்ல, அதுக்காண்டி கொடுத்துருக்கலாம். இல்லை ஜெயாவை பத்தி நானே சொல்லியிருந்தேன், ஏன் அவங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கலன்னு. பட் அவங்களுக்கு கொடுத்தது பிரச்சனை கிடையாது, ஆனா ஏன் டிலே, அது ஒரு கேள்வி எழும்புது. கேள்வி எழுதுதா இல்லை எல்லாத்துக்குமே கண்டிப்பாக, ஏன்னா ஒரு வாரமா இந்த விஷயத்த பேசிக்கிருக்காங்க, அப்பெல்லாம் ஸ்ட்ரைக் கொடுக்கல, பேசி ஓஞ்சு அடையும் போது திருப்பி ஸ்ட்ரைக், ஏன்னா திரும்பி பேசணும்ல, அப்புறம் எல்லாரும் அப்புறம் மறந்துடுவோம்ல, பேசிக்கிட்டே இருந்தாலும் அப்புறம் அவங்களுக்கும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இல்லை உண்மை, இங்கே நின்று எல்லாரும் எதுக்குங்க இங்கே நின்று பேசுகிறாங்க, காசு பண்ணதுல ஆசைப்பட மாட்டேன், காசு பண்ண எனக்கு ஆசை இல்லை, ஏ இங்கே நின்று பேசுகிறவங்களாம் 0 views, 1000 வீடியோ போட்டு 0 views, நான் 1000 வீடியோ போடுவாங்க, யாராவது 10 வீடியோவே போட மாட்டாங்க 0 views, நான் வியூஸ் தானே எல்லாத்துக்குமே, இங்கே நின்று பேசுகிறவங்க எல்லாத்துக்கும் என்ன வேணும், வியூஸ் மூலயமா என்ன கிடைக்குது, மனசாட்சி இதோடு சொல்லணும், பேஷனுக்காக நான் யூடியூபுக்கு வந்தேன், என்னோட பேஷனு, எனக்கு வியூஸ் முக்கியம் இல்லை, காசு முக்கியம் இல்லை, அதெல்லாம் முழுக்க முழுக்க போய் பணத்தை சுற்றி தான் உலகம் இயங்கிக்கு இருக்கு. அதனால வந்து இந்தலாம் சொல்லாங்க தயவுசெய்து, எனக்கு வந்து காசு பணம் முக்கியம் கிடையாது, எனக்கு வந்து ஃபேமிலி தான் முக்கியம், அது போங்க தயவுசெய்துங்க, இந்த பேச்செல்லாம் விடுங்கங்க, அவன் லட்சமா வியூஸ் போய் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் இல்லை, நான் வந்து வீடியோ போடுவேன், நான் வியூஸ் வாங்குவேன், நான் சம்பாதிப்பேன், மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நான் பார்க்கவே மாட்டேன், அது எனக்கு தேவை கிடையாது, எனக்கு காது கேட்காது, இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் எனக்கு காது கேட்காது அப்படின்னு கிடக்குறாங்க. நீங்கள் வேற சரி, இன்ஃபினிட்டி ஜெயா அது என்னன்னு பாருங்க, அவங்களுக்கு ஜெய ஸ்ட்ரைக் எடுத்து விடுங்க, 7 நாள் கழிச்சு எதுங்க கொடுத்தீங்க, திரும்பி நாங்கள் பேச
அதனால் வந்து சிம்பிளாக ஒரே வார்த்தை என்னன்னா அவங்களுக்கும் ஸ்ட்ரைக் எடுத்து விடுங்க. நீங்கள் ரெக்வஸ்ட் சொன்னீங்க, உங்கள் வீடியை பற்றி நீங்கள் போட்ட வீடியோஸ்லாம் டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க, கண்டிப்பாக டெலிட் பண்ணிடுறேன். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ கண்டிப்பாக டெலிட் பண்ணிடுறேன். எனக்கு ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ட்ரோலர்ஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, 30 நிமிஷத்துக்கு பேசி போட்டிருந்தீங்களா, அதில் காலை வாரி விடுறாங்க, திருடுறாங்க, கண்டன் திருடுறாங்க, அதை திருடுறாங்க சொன்னீங்களா, அந்த வீடியோ டெலிட் பண்ணுங்கள். அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டா யாருமே உங்கள் வீடியோவே போட மாட்டாங்க. எல்லாத்துலேயும் முடிஞ்ச அளவு பேசி ஈஸி, இனிமேல் அவங்கள பற்றி யாருமே வீடியோவே போடாதீங்கன்னு கூட சொல்லிடுறோம். அந்த ஒரு வீடியோ டெலிட் ஆகணும். முழுக்க முழுக்க அவதூறாக வந்து எங்களை நீங்கள் பேசியிருக்கீங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக டெலிட் பண்ணுங்கள். எல்லா வீடியோவுமே எல்லாத்தையுமே டெலிட் பண்ண சொல்லிடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஆனால் நீங்கள் வந்து அந்த ஒரு வீடியோ 30 நிமிஷம் நீங்கள் பேசி போட்டிருக்கீங்களா, அந்த வீடியோவை டெலிட் பண்ணுங்கள். ஏன்னா எங்களை பற்றி நீங்கள் தப்பாக சொல்லியிருக்கீங்க. ட்ரோலர்ஸை வந்து அதாவது வந்து ஒருவரை மட்டும் சாடி பேசுறதுன்னா அதுதான் நீங்கள் தான் பண்ணீங்க. இந்த மாதிரி ட்ரோலர்ஸ் வந்து கண்டென்ட் திருடுறாங்க. எந்த இடத்துலையாவது இன்ன வரைக்கும் உங்களை மரியாதை குறைவாகவோ தரக்குறைவாகவோ நாங்கள் பேசணுமா, எல்லா இடத்துலையும் பார்த்து பார்த்து பேசுகிறோம். ஐயோ இந்த இடத்துல உங்களை தப்பாக பேசக்கூடாது, இந்த இடத்துல தப்பாக பேசக்கூடாது, அந்த அளவுக்கு நாங்கள் நினச்சி நினச்சி பேசுகிறோம். ஆனால் நீங்கள் அன்னைக்கு பேசுனது முழுக்க முழுக்க அவன் நினச்சா எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா உங்களை ட்ரோல் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன ட்ரோலர் தானே, அவங்க என்ன பண்ணிடுறாங்க, இதே பெரிய ட்ரோலர் யாராவது ட்ரோல் பண்ணியிருந்தா நீங்கள் யோசிச்சிருப்பீங்கல்ல, பண்ணவும் மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வேறு எந்த விஷயம் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இந்த இப்போதைக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைபர் என்கிட்ட இருக்குது, என்ற ஒரு 50 சப்ஸ்கிரைபர் இருக்குது, 150 சப்ஸ்கிரைபர் நான் வச்சிருக்கேன். எனக்கு வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும், நான் ஒரு 1000 1500 நான் அதுக்கப்புறம் நான் மேலே வந்துடுவேன் அப்படின்னு சில யூடியூபர்ஸ் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து என்னடா, நமக்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு யாராவது ப்ரொமோஷன் பண்ணால் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம ஓரளவுக்கு ஒரு 50 சப்ஸ்கிரைபரோ 100 சப்ஸ்கிரைபரோ தெரியுமே அப்படின்னு நினைப்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து, நான் அந்தளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது, இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவு நான் வந்து உங்களை வந்து கொஞ்சம் எல்லாத்துக்கும் காமிச்சு விடலாம், சரி இப்படி இங்கே ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க இந்த இது பண்ணிக்கிருக்காங்க, ஸோ அவங்க சேனலோட லிங்க் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இங்கே வந்து இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் வந்து யார் வேணால், நான் இப்போ தான் சேனல் இன்றைக்கி தான் ஆரம்பித்தேன், ஒரு அதாவது இன்றைக்கி ஆரம்பித்து ஒரே வீடியோ அப்படின்னா வந்து அது வந்து உங்களுக்கு ரீச் ஆகாது. அட்லீஸ்ட் ஒரு 10 வீடியோ அந்த மாதிரி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா சொல்லும் போது அவங்க போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது சரி இதன் வீடியோ போட்டிருக்காங்கன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் ஐடி இங்கே இருக்குது, இந்த ஸ்க்ரீன்கிட்ட இருக்குது, இங்கே வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த காசு பணம் தவறு, சக நம்ம கூட இருக்க சக ஒரு ஆளை வந்து தூக்கி விடுறதுக்கோ அவங்கள பற்றி தெரிவிக்கிறதுக்கோ வந்து காசு வாங்கினா அவங்க மனுஷனே கிடையாது. அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிக்கிருக்காங்க, அங்கெல்லாம் மனுஷனான்னு தெரில, இல்லை அதான் சர்ச்சா போட்டுக்கிட்டு இருக்கேன், அவங்க மனுஷனா இல்லையான்னு தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம அதை பண்ண போகிறதே கிடையாது. எந்த ஒரு இடத்துலையும் சரி, நம்ம இப்போ இல்லை இன்றைக்கி கூட டேட்டு கூட குறித்து வச்சுருங்க, பிரவீன்ஸ் கிரியேஷன் இந்த மாதிரி சொன்னாடா அப்படின்னு சொல்லிட்டு, வாழ்க்கையில் எத்தனை லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்தாலும் சரி என்ன வந்தாலும் சரி, ஒரு சக யூடியூபரோட ப்ரொமோஷனுக்கு வந்து நான் காசு கண்டிப்பாக வாங்க மாட்டேன், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ அதே தான் இப்பையும், ஃப்ரீ தான், ஆனால் வந்து என்னால் நான் ப்ரொமோஷன் பண்ணி நீங்கள் பெரிய யூடியூபர் பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எடுக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் ஏதோ ஒரு 10ஓ 20ஓ 30ஓ கூடுவாங்க. ஸோ அதுக்கு நான் கேரண்டி. மறக்காமல் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி அதை வந்து நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப சின்ன, அதாவது வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், ஒரு 50 100 வந்துருக்கா, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1000 2000 வச்சுருக்கோம், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்னு தெரியல. 50 100, ஸோ நம்ம அங்கேருந்து ஆரம்பம், அங்கேருந்து தூக்கி விட தான் வந்து நம்மளும் மேலே போவோம், அவங்க நம்ம மட்டும் மேலே போகக்கூடாது, இங்கே இருக்கவங்களும் மேலே வரணும். இப்படி வந்து ஈக்குவலாக வந்து எல்லாருமே ஒன்றா மேலே போகணும், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்கணும். ஆண்டை வந்து எல்லாத்துக்கும் பொதுதானே, ஆண்டை வந்து எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறான், அங்கங்கே சில ஆட்கள் வந்து அதை வந்து மொத்தமாக பிடுங்கி பிடுங்கி சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறனால தான் வந்து மற்றவங்கள் கம்மியாயிருக்கு. ஸோ வந்து நம்ம எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கணும், அதுதான் நம்மளோட முயற்சி. இதில் நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி இருக்க ஓரளவுக்கு சப்ஸ்கிரைப் வச்சிருக்க 3000 4000 அந்த டீம்ல இருக்க எல்லாத்தையுமே நம்ம ஒரு யூனிட்டியாக சேர்த்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொமோஷன் பண்ண சொல்லுவோம். ஸோ எல்லாருமே வருவோம், எல்லாருமே நல்லா இருப்போம், எல்லாருமே சம்பாதிப்போம், எல்லாருமே வாழ்க்கையில் ஹாப்பியாக இருப்போம், அதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல பேர் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.